சேற்றமன் மதுரையில அண்ணாமலைக்கு கொடுத்த வரவேற்பை பார்த்தா தயாநிதி மாறன் மயங்கியே விழுந்துருவாரு அதாவது உறவுகளே இவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த தயாநிதிமாறன் ஒருத்தர் இருக்காரு அவர் எல்லாம் சும்மா பின்வாசல் வழியா அரசியல் பந்தவர் நேர்மையாலாம் ஒண்ணு இவர் ஜெயிச்சு எல்லாம் வர கிடையாது ஏதோ அவங்க தாத்தா பதவியில் இருந்ததுனால போனா போதுன்னு போட்டு கொடுத்தாரு அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய அறிவாளி நினைச்சிட்டு அவர் பேசிட்டு இருக்கிறது அண்ணாமலை பத்தி பேசினா அந்த சேகர் பாபுக்கு பின்னால் நக்கலா சிரிக்கிறது நல்லா சரிங்க ஏன்னா அதிபிரல இந்த உலகமே வந்து உங்களை பார்த்து சீக்கிர காலம் வரப்போகுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாநகரத்தில் அண்ணாமலைச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு பிரம்மாண்டமான வரவேற்பு கிட்டத்தட்ட ஒரு ஆண்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேரா இருப்பாங்க மகளிரும் அதே மாதிரி ஒரு ஐயாயிரம் பேராக இருப்பாங்க யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படி ஒரு கூட்டம் அப்படி ஒரு வரவேற்பு ஏற்கனவே மதுரைனாலே இந்த தயார்நிதிமாரனுக்கு வந்து ஆகாது அலர்ஜி ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் மதுரையில் அழகிரி ஒருத்தர் இருக்காருங்கிறது நல்லாவே தெரியும் அந்த இடத்துல வந்து இவர் போய் டப்பு கொடுத்தாருனா மீண்டு வந்து மதுரையை சொல்லி வந்து தனக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவரும் கூட இந்த கூட்டத்தை பார்த்துருக்கணும் கூட்டத்தை பார்த்து நொந்து போயிருக்கணும் இப்படி ஒரு கூட்டமா இப்படி ஒரு ஆரவாரமா நம்ம வந்து சன் டிவி ஒன்று வச்சுக்கிட்டு கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு நிறையா சேர்த்து வச்சிருக்கிறோம் நம்ம போய் பிரச்சாரம் பண்ணா கூட இத்தனை கூட்டம் ஒரு ஐம்பது அஞ்சு வர வரமாட்டேங்கிறேன் அது நம்ம கட்சிக்காரங்களும் ரொம்ப புடிச்சு வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னால் கூட ரொம்ப இழுத்து வச்சு குவாட்ரு கோழி பிரியாணி எல்லாம் வாங்கி வச்சு கூப்பிட்டு போக வேண்டியிருக்கு அண்ணாமலைக்கு ஏன்னா ஒருத்தனே ஒன்றுமே கூப்பிடாம நம்ம டிவியில் அதாவது நம்ம பக்கத்தில் வந்து ஒட்டி வச்சுட்டு இருக்க முடியாது ஊடகங்கள் அதுல எல்லாம் அண்ணாமலை பற்றி எதுவுமே தெரிவிக்காமல் இருந்தால் கூட தன்னெழுச்சியாக வந்து தொண்டர் கூட்டம்லாம் வந்து இப்படி கூடுது அப்படிங்கிற பேரில் வந்து அநேகமாக வலுத்தறிச்சல் ஆகி நேரம் பேர் இது பிடிக்கிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் நிகழ்வு உங்களை பிறத்தில் வந்து வலித்தறிச்சல் கோஷ்டி தானே என்னைக்கு வந்து நியாயத்துக்காக வந்து போராடி தர்மத்தோடு ஜெயிச்சுருக்கிறாங்க அடுத்த நல்லா இவங்க வலுத் திருச்சலா இருக்கும் பிராமணன் நல்லா இருக்காங்கன்னா வலுத்திரைச்சலா இருக்கும் ஏன்னா பிராமணோட அறிவு கூட இவங்க அறிவு வந்து போட்டி போட முடியல அதில் தான் உதயநிதி கூட சொல்லியிருக்காரு சங்கின்னு கூப்பிடுங்க உங்களை திருப்பி மங்கின்னு கூப்பிட்டா என்ன தப்பு உதயநிதி ஏன்னா நாங்க கூப்பிடல ஜெயலலிதா அம்மா உங்களுக்கு வச்ச பேர் மங்கி அப்படின்னு அதான உண்மையும் கூட மங்கிமா தான் இருக்கிறீங்க உதயநிதியும் பாக்குறதுக்கு தயாநீதியும் பாக்குறதுக்கு இந்த லட்சத்தில் வந்துட்டு நீங்கள்லாம் வந்து அரசியலில் பேசுறீங்க அண்ணாமலையோட கூட்டத்தை பாருங்க அன்னையா பாத்ரூம் ரெண்டு பேரும் சாயந்தரமே போனாலும் போயிடுவீங்கன்னு நினைக்கிறோம் அப்படித்தான் வந்து உண்மையான தவறு வந்து வலைவிலங்களை வருது தொலைக்காட்சியத்தை செஞ்சு யாருமே பார்க்காதீங்க வலைவிலங்களை பாருங்க நன்றி உறவுகளே